புடியதன் உரு உமை குளமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபாடும் அவரிடற்கடிகன பதிவர அருளினல் மிகு கொடை வடிவினர் பயில் வழி வளமுற இறையே வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியர் மகேஷ். நம்ம தினம் தினம் ராசிபலன் நிகழ்ச்சியில் பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆன்மீக தகவல் நிகழ்ச்சிக்கு பல பேர் பதிவு பண்ணியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு ஊர்கள்லையும் சார் இந்த ஊர்களில் வேணும், இந்த ஊர்களில் வேணும், ஏன் வெளிநாடுகளில் கால் பண்ணி இப்போ இங்கே எப்போ நடக்கிறது, ஆன்லைன் மாதிரி ஏதாவது கிளாஸஸ் எடுக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. நிச்சயமாக உங்களுக்கும் ஒவ்வொரு நாட்களும் அறிவிக்கப்படும். இது வந்து காலையில் 9 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் கூட நடக்கக்கூடிய நிகழ்ச்சி. பல்வேறு ஜோதிட பிரமுகர்கள் கலந்து கொள்ளக்கூடிய அற்புதமான நிகழ்ச்சி. இதில் ஆன்மீக தகவல், ஜோதிஷ சாஸ்திரம், யோகம், தியானம், பரிகார முறைகள் போன்ற பல்வேறு விஷயங்கள் நம்ம பேச போகிறோம். அது மட்டும் இல்லை, ஜோதிடத்தினுடைய அடிப்படை விஷயங்கள், நீங்களே உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து பலன் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சியாகவும் இந்த நிகழ்ச்சி அமையுது. இதுக்கு பதிவு பண்ணதுக்கு மற்றற்ற மகிழ்ச்சியை தெரிவித்து கொண்டு, இன்றைய தினம் எனக்கு எப்படி இருக்குது, எனக்கு சாதகமான பலன்களை கொடுக்குதா, என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்குது, இன்றைய நாள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். 28/3/2019 விளம்பி வருடம் பங்குனி மாதம் 14ஆம் திருநாள் வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மூலம் மதியம் 2:19 வரை, பின்பு பூராடம். இன்றைய திதி அஷ்டமி, சந்திராஷ்டம நட்சத்திரம் ரோகிணி மிருகசீரிஷம். நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. அற்புதமான நாள் வியாழனும் மூலமும் சேரும் பொழுது நல்ல யோகத்தை கொடுக்கிறது, சன்னியாசிகளுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கிறது. அதே சமயத்தில் தெய்வீக தன்மை உடையவாளுக்கு அந்த தெய்வீக தன்மை மேலும் 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 மெருகேற்றக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். இது சொல்லும்போது பல பேர், சார் ரொம்ப அற்புதமாக சொல்கிறேன் சார், எப்படி இந்த கனெக்டிவிட்டி பண்ணுறேன் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறது உண்டு. ஆதிக்கம் நிறைஞ்ச அற்புதமான நாள் இன்றைய தினம். இந்த தினத்தன்னைக்கு ஆன்மீகத்தில் இருந்துகிட்டு இருக்கிறவளுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவா, ஒரு இடத்துல ஹாஸ்பிட்டாலிட்டியில் இருக்கிறவா, மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவாளுக்குலாம் அமோகமான பலன்கள் தரும். சரி, இன்றைய நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது இன்றைய ராசி பலன். மேஷ ராசி என்பர்களே, நிறைய காரியங்களில் வெற்றி அமையும். பா, ஒரு 2 நாள் இருந்த பிரச்சனைகள்லாம் போயிட்டுருக்கா, இன்றைக்கி தான் மனசு நிம்மதியாக இருந்துன்னு இருக்கு. பரவாயில்ல, ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம எடுத்து பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றம், சக்ஸஸான காரியம் நடக்கும். நம்ம நினச்சதை விட பல விஷயங்கள் அமோகமாக நடக்கும். பெற்றவாளுடைய உடல் ஆரோக்கியத்தில் அன்பு அக்கறை என்பது தேவை. சிறு பிரயாணங்களை பற்றி சிந்திக்கக்கூடிய அற்புதமான தினமாக இருந்துருக்கும். முடிந்த வரைக்கும் முயற்சி எடுத்து எடுத்து ஒவ்வொரு காரியத்தை ஜெயிக்கிறதுக்கு உண்டான அற்புதமான நாள். யதார்த்த விஷயங்களை பேசி அதன் மூலமாக பல ரகசியத்தை தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்துருக்கும். எதிர்காலத்தை பற்றி திட்டம் திட்டவாளுக்கு ரொம்ப அமோகமான பலன்கள் உண்டு, அருமையான பலன்கள் உண்டு. நினைத்த காரியங்கள் வெற்றிகரமாக அமையறதுக்கு உண்டான அற்புதமான நாள். மேஷராசி என்பவர்களுக்கு குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம், வியாபாரம் அனுகூல்யம் உண்டு. இன்றைய தினத்தில் வாகனத்தில் வேகமாக போகிறத தவிர்க்கிறது, யதார்த்தமாக யாட்டியாக பேசும்பொழுது சற்று கவனமாக பேசணும். அவளை பற்றியே சுட்டி காட்டுற மாதிரி எதையும் பேசுறது வேண்டாம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, வரவுகள் வரத்துக்குண்டான நல்ல நாள். பண வரவுகள் தேடி வரும், பண வரவுகள் நிறைய உண்டு. எதிர்பார்த்த செலவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் வரவுகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். சில நேரங்கள் பிரயாணம் பண்ணும்போது சற்று கவனம் என்பது தேவை. ரோஹிணி நட்சத்திரத்தில் இருக்கவா, மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் இருக்கவா, முக்கியமான சில கையெழுத்துக்களை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. ஒரு நாள் கழித்து நல்ல காரியங்கள்லாம் பார்த்து, நல்ல நேரங்கள்லாம் பார்த்து செயல்படும் போது நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகக்கூடியதாக இருக்கும். குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம், நிறைய இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய சிந்தனை வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு அருமையான பலன்கள். பழைய வாகனத்தை கொடுத்து புதிய வாகனங்கள் வரக்கூடியதாக இருக்கும். ஃபினான்ஷியலாக இருந்துகிட்டு இருக்கிறவாளுக்கு, ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் இருந்துகிட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் தீர்ந்து பண வரவுகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். புதிய சம்பந்தமான பிஸ்னஸ் கூட்டு தொழில் பண்ணும்பொழுது அவளுடைய ஜாதகம் சரியாக வர்றதா அப்படின்னு பார்த்துட்டு பண்ணுறது நல்ல பலன்களை தரும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மதுரை மீனாட்சியம்பாள் வழிபாடு துணை நிற்கும் வழிபாடு. மிதுனராசி என்பர்களே,
சில விஷயங்கள் நினச்சி கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம், நிறைய யோசிச்சுட்டே இருக்கும், என்ன நடக்க போகிறது என்ன நடக்க போகிறது என்ன நடக்க போகிறது. அதாவது பாஸ்ட்டு ப்ரெசன்ட் ஃப்யூச்சர் இந்த மூணு நிலையுமே சரிசமமாக பேலன்ஸ்டாக இருந்துகிட்ருக்கோம். பாஸ்ட்டை நினச்சும் ப்ரெசண்ட்டை நினச்சும் ஃப்யூச்சர் நினச்சும் கவலைகள் வந்து அந்த கவலைகள் போகிறதுக்கு கோயில்களுக்கு போகிறது விசேஷமான பலன்களை கொடுக்கும். இறைவனுடைய வழிபாடு உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இறைவனுடைய வழிபாடு உங்களுக்கு பெரிய முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று வர்றது நல்ல முன்னேற்றத்தை தரும். யார்ட்டேனும் ஒரு கமிட்மெண்ட் ஏற்றுண்டோம் அப்படின்போது அதில் சில கவனம் என்பது தேவை. வெளிநாடு பிரயாணம் வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் வேலை வாய்ப்பு அமோகமான பலன்கள், சில சிக்கல்கள், சில தடங்கல்கள், பிடிக்காத இடத்துல வேலை செய்கிறது, பிடிக்காத நபர்கள் கூட பேசுறது, பிடிக்காத விஷயங்களை மற்றவா அதை ரொம்ப அழுத்தம் கொடுக்கறதன் மூலமாக நம்ம அதை செய்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. பிடிக்கலை அப்படின்னா ஓப்பனாக சொல்லிவிட்டு இந்த பக்கம் வந்துடலாம், கவலையே கிடையாது. மிதுனராசி என்பர்களுக்கு குடும்ப சூழ்நிலைகள் மாறும், கணவன் மனைவி ஒற்றுமைகள் உண்டு, அன்பாக பேசக்கூடியவா, மன ஆறுதலை கொடுக்கக்கூடியவா, அவாட்ட கொஞ்சம் செவிசாய்த்து பேசுறது விசேஷமான பலன்களை தரும். மிதுனராசி என்பர்களுக்கு வியாபார அனுகூல்யம் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8 நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு மிதுனராசி அன்பர்களுக்கு. கடகராசி என்பர்களே கவனித்து கவனித்து ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவேன், ரொம்ப கவனமாக பண்ணுவேன். இருப்பினும் சில நேரங்கள் கவன சிதறுதல் ஏற்படக்கூடியதாக இருக்கும். அதுவும் வேலை வாய்ப்பில் கவனம் என்பது தேவை. சட்டுன்னு ஒரு இடத்துல மாறுறது இது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறது பொழுது ஒன்றுக்கு இரண்டு முறை கவனித்துண்டு போனோம். நண்பர் சொல்கிறா, அவா சொல்கிறா, இவா சொல்கிறான்னு இடம் விட்டு இடம் மாற்றி அவளை டிப்பெண்ட் பண்ணி, எனக்கு தெரிந்த ஒருத்தர் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் அவர் இது வரைக்கும் அவர் தூர பிரயாணம் பண்ணதே கிடையாது, இங்கேருந்து மும்பைக்கு போகிறேன், அங்கே ஃப்ரெண்ட்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு இங்கேருந்து நேராக மும்பைக்கு போகிறேன், போகும்போது பார்த்துட்டுலாம் கரெக்டாக செல்ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன், சார்ஜர் கொண்டு வரணுன்ட்டு இவர் கையில் காசு வேறு கம்மியாக இருந்துருக்கு, இடம் பற்றி தெரியல அவருக்கு, ரொம்ப வருத்தப்பட்டுட்டு ஐயோ என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது. திருப்பி ஒரு சார்ஜர் ஒரு கடையில் போய் சார்ஜரை போட்டு கொஞ்சம் நேரம் இருந்து அந்த நபருக்கு ஃபோன் பண்ணுறார், அந்த நபர் வந்து ஃபோனே எடுக்கிறது கிடையாது. இவருக்கு ரொம்ப வருத்தமாக போயிடுத்து, ஐயோ என்னடா இப்படி வந்துவிட்டோன்னு, காசு வேறு ரொம்ப கம்மியாக இருக்குது, திரும்பி வரத்துக்கு மட்டும்தான் வச்சுட்டுருக்கார். திருப்பி இங்கேருந்து பிரயாணம் பண்ணால் திருப்பி அங்கேருந்து ரிட்டர்ன் ஆகி வந்துட்டார். அப்புறம் இங்கே வந்து சொன்னார், சார் என்ன சார் நீங்கள் கூப்பிட்டுருக்கேன், இல்லை சார் நான் முக்கியமான வேலைக்கு போயிட்டேன்னு சொன்னார். அந்த மாதிரி ரொம்ப கமிட்மெண்ட்டை இன்னொருத்தர்கிட்ட சொல்லிவிட்டு அவங்கள நம்பி ஒரு இடத்துக்கு பிரயாணம் பண்ணுறதை தவிர்த்துக்கிறது அதவே தவிர்க்கவும். சில முயற்சிகள் நல்ல பயன்களை கொடுக்கும், விடாக்கடன்கள் வந்து தீரும், எண்ணற்ற தொழில்கள் பற்றிய சிந்தனை உங்களுக்கு லாபகரமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. கூடமான பெரிவாட்டை இருந்து அவளுக்கு தேவையான விஷயங்கள் எடுத்து செஞ்சுக்கிறது நல்ல பயன்கள் கொடுக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் ஆரஞ்சு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவத்தை தரும் வழிபாடு. சிம்மராசி என்பர்களே நலம் தரக்கூடிய அற்புதமான நாள், நன்மையான பயன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். சில விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுவேல் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த காரியங்கள் அமைஞ்சிடும். சில முயற்சிகள்லாம் எடுத்து பண்ணுவேல் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த காரியங்கள் அமைஞ்சிடும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். அரசியலில் இருக்கிறவாளுக்கு முன்னேற்றம் தரக்கூடியதாக, கலைத்துறையில் இருக்கிறவாளுக்கு லாபகரமாக இருந்துருக்கும். கான்ஃபிடென்ட்டான சில எண்ணங்கள் மனசில் தோணும், இதை நான் ஜெயிச்சிருவேன் ஜெயிச்சிருவேன் ஜெயிச்சிருவேங்கிற எண்ணங்கள் தோணும், அதே மாதிரி ஜெயிச்சு தீரக்கூடியதாக இருந்துருக்கும். எல்லா காரியங்கள்லேயும் விடாமுயற்சி வெற்றியை தரும், லாபகரங்களையும் தரக்கூடியதாக இருக்கும். வெளிநாடு பிரயாணம் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய அற்புதமான நாள் சிம்மராசி என்பவர்களுக்கு. யாரேனும் உங்களை மனசங்கடப்படுற மாதிரி பேசினா அதை ரொம்ப அழகாக உதறி தள்ளிவிட்டு போயிடலாம். ஏன்னா உங்களுக்கு நல்ல நாள், அவளுக்கு சரியில்லாத நாள், அந்த சரியில்லாத நாள் அப்போ உங்ககிட்ட அதை டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறாங்கிற எண்ணத்தை மனசில் கொண்டு வந்துட்டேலாம் போதும், உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைய தினத்தில் குழந்தைகளுக்கு முன்னேற்றம், பெண்களுக்கு தான் நினைத்த காரியம் லாபகரமாக அமையும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குன்றான தெய்வம் விநாயகர் வழிபாடு சித்தி விநாயகர் வழிபாடு சித்தி கிடைக்கும் அற்புத வழிபாடு. கன்னிராசி என்பவர்களே விவேகமாக சிந்தித்து பல காரியத்தை சாதிக்கக்கூடிய நல்ல நாள். ஒரு நபர் பேசுகிறானா, அந்த பேசும்பொழுது அந்த நபர் என்ன சிந்திக்கிறா, என்ன விஷயத்தை சொல்ல வரா, நல்லவாளா கெட்டவாளா, காரிய அனுகூல்யத்துக்காக பேசுகிறாளா பொய் சொல்கிறாளா என்னங்கிற விஷயத்தை ரொம்ப அழகாக தெரிஞ்சுப்பேன். சில நேரம் உங்களை பற்றி சொல்லும் பொழுது அல்லது உண்மையான விஷயத்தை பற்றி பேசணும், இல்லை பேசாமல் இருக்கணும், இல்லை யதார்த்தமாக எனக்கு அவளை தெரியும்னு சொல்லும்போது அந்த நபருக்கும் அவங்களை தெரியக்கூடியதாக இருந்துருக்கும். அதனால் வீணாக ஒரு சில விஷயத்தை சொல்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. அதே மாதிரி இன்றைக்கி சிந்திக்கக்கூடிய விஷயத்தை அழகாக செயலாற்றத்துக்கு கொண்டு வந்தெல்லாம் நிச்சயம் வெற்றி பெறத்துக்குள்ளன வாய்ப்புகள். வாய்ப்புகள் தேடிட்டு இருக்கிறவாளுக்கு முன்னேற்றங்கள், முன்னேற்றத்து ரீதியாக இருந்துருக்கிறவாளுக்கு மேலும் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினத்தில். கன்னிராசி என்பர்களுக்கு குடும்ப அனுகூல்யம் இருக்கும், நல்ல ஜன வசியம்னு சொல்லுவாள் எல்லாத்துக்கிட்டையும் நல்ல வசியங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம்.
அருகாமையில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று வரக்கூடியதாக இருக்கும். சில நேரம் கை கால் சம்பந்தமான உபாதைகள், வயிறு சம்பந்தமான உபாதைகள் இருந்துருக்கும், அது கவனம் செலுத்தணும். இன்றைய தினத்தை கன்னிராசி என்பர்களுக்கு ஒரு கம்ப்யூட்டர் சம்பந்தமான உத்தியோகத்தில் இருக்கிற ஒரு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக இருந்துருக்கிற வாழ்க்கு மேன்மேலும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய, பேங்க் சம்பந்தமான உத்தியோகத்தில் இருக்கிற வாழ்க்கு வெற்றிகள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. துலா ராசி என்பர்களே, ஒரு முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி 1000 தடவை சிந்திப்பேன், முடிவெடுத்ததுக்கப்புறம் அதே பரிநடப்பில். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் நினைச்ச காரியத்தை சாதித்து தீரக்கூடியதாக இருக்கும். சிறு சிறு பிரயாணம், நிறைய அலைச்சல்கள் இருக்கும், அந்த அலைச்சல்கள்லாம் பொருட்படுத்தாமல் ஒவ்வொரு வேலையும் எடுத்து பண்ணுவில் அமோகமான வெற்றிகள் இருக்கும். எந்த இடத்துக்கு போனாலும் உங்களுக்கு பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். செல்வங்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். நீங்கள் ஒரு திட்டம் தீட்டு அதை செயல்படுவேல், அது ஒரு பெரிய முன்னேற்றம் தரும். உங்களுடைய முயற்சிக்கு ஒரு பெரிய பங்காக இருந்துருக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய காரியத்துக்கு ஒரு பெரிய பங்காக இருக்கும். சில நேரங்கள் உடல் நிலைகள் ஒத்து வராது இருக்கும், அதையும் பொருட்படுத்தாமல் வேலை 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 வேலைன்ற எண்ணங்களில் செல்வேல் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. இன்றைய தினத்தில் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒவ்வொரு நபர்கள்ட்டையும் ரொம்ப நிறையா விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுப்பில், ஒருத்தட்ட பேசணும், அவா மூலமாக பல விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். திருமண காரியங்கள் கை கொடு. குழந்தை வரம் எதிர்பார்த்த வாளுக்கு தெய்வாதீனமாக குழந்தை வரம் கிடைக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 3 நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் வழிபாடு. விச்சயராசி என்பர்களே, நிறைய பேர் சொல்கிறேன் சார் விச்சயராசிக்கு ஏன் சார் இவ்வளோ சிரமமாக இருந்துருக்கு, என்றைக்கா ஒரு நாள் நல்லது வராதா அப்படின்னு கேட்குற வாழ்க்கை. இன்றைக்கி அற்புதமான தினம், ஜெயமாக இருக்கக்கூடிய தினம், முடிவெடுக்கக்கூடிய காரியங்கள் வெற்றிகரமாக அமைஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடியதாக, பொருளாதார ரீதியாக நீங்கள் பண வரவுகளை தரக்கூடியதாக இருக்கும். பண வரவுகள் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும், முன்னேற்றம் தரக்கூடியதாக இருக்கும், மாற்றம் தரக்கூடியதாக இருக்கும். எண்ணற்ற முயற்சிகள், லாபகரமான சில விஷயங்களாக இருக்கும். கேட்டரிங் சம்மந்தமாக பண்ணிட்டுருக்கவா, அதே மாதிரி விவசாய பூமி வச்சுட்டுருக்க, விவசாயம் பண்ணிட்டு இருக்கிற வாளுக்கு ஒரு இடத்தை கொடுத்து இன்னொரு இடம் வாங்கணும்னு நினச்சிட்டுருக்கா, வீடு கட்டணும்னு நினச்சிட்டுருக்கவங்களுக்கு இடம் வாங்கணும்னு நினச்சிருக்கவங்க, சேமிக்கணும்னு நினச்சிட்டுருக்கவங்களுக்குலாம் இன்றைக்கி ரொம்ப அமோகமான பலன்கள் இருக்கும். குடும்ப பிரச்சனை அறவே தீர்க்கக்கூடிய ஒரு சில முடிவுகள் எடுப்பில் அது உங்களுக்கு லாபகரமாக அமைந்து கொடுக்கும். சில எண்ணங்கள் சில பேர்த்துக்கு சில எதிர்ப்புகளை தரும். அதாவது குடும்பத்தில் இருக்கிற வாளுக்கு கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒற்றுமையிலே தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் விச்சயராசி என்பர்களுக்கு வியாபார அனுகூல்யமாக இருந்திருக்கும். வழக்குகள் ரீதியாக உங்களுக்கு வெற்றிகள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4 நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்காம்பாள் வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. தனுராசி என்பர்களே, நிறைய விஷயங்களில் கம்மிட்மெண்ட்டை ஏற்றுண்டு பயங்கள் இருந்துருக்கும். ஒரு சில காரியங்களை மாதிரி சாதிக்க முடியுமா சாதிக்க முடியாதாங்கிற ஒரு எண்ணம் இருந்துருக்கும். கவலையே பட வேண்டாம், பயத்தை தூக்கி ஒரு பக்கம் எடுத்து வச்சுருங்க, மனசை ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. நிச்சயம் சக்ஸஸ்ஃபுல் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. ஒரு விஷயத்தை மனசில் கொண்டு வந்துட்டேன்னா அதே சிந்தனைகள் மனசில் கொண்டு வந்துட்டேன்னா போதும், உங்களுக்கு உங்கள் காரியங்கள்லாம் ரொம்ப எளிமையாகவும் ரொம்ப வேகமாக நடந்துருக்கும். இடம் எனக்கு இங்கே சரியில்லை, அதாவது வேலை சரியில்லை, வேறு இடம் நிலமாக மாற்றிடலாம். ஒரு இடம் நமக்கு பிடிப்படலையா, வேறு இடம் தாராளமாக மாற்றணும், தவறே கிடையாது. வீடு சரியில்லைன்னு மனசில் தோன்றதை உடனே மாற்றிடுறது தப்பு கிடையாது. கனவுகள் பலிதமாகும், நல் கனவுகள் மேலும் பலிதமாகும். கனவை பற்றி சிந்தனைகள் நீங்களே ப்ளஸ் அண்ட் மைனஸ் போட்டுருக்க வேண்டாம், குழப்பிக்கவும் வேண்டாம். யார்ட்டேனு கேட்டுண்டு அவள் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் எடுத்துட்டேன்னா உங்களுக்கு லாபகரமான விஷயமாக இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் தனுராசி என்பர்கள் சகோதர சகோதரிகளுக்கு தேவையான சில முக்கியமான காரியங்களை எடுத்து பண்ணுவேன். டாக்குமெண்ட் சம்பந்தமாக, சொத்து சம்பந்தமாக சில பொருட்கள் தொலைந்ததெல்லாம் திருப்பி கிடைக்கிறதுக்கு உண்டானதாக இருந்துருக்கும். அதே மாதிரி பூர்வீக சொத்து லாபகரமாக வந்து சேரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 4 நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்காம்பாள் வழிபாடு, மகிஷாசுரமர்த்தினி வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. தனுராசி என்பர்களே, மகரராசி நேயர்களே, மேன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். நிறைய விஷயங்கள்லாம் புதுப்பித்து அதாவது தன்னையே மாற்றிக்கொள்ளக்கூடிய, நான் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இருந்தேன், இன்றைக்கி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன், 3 வருஷத்துக்கு முன்னாடி யதார்த்தமாக இருந்தேன், இன்றைக்கி நிறைய விஷயத்தில் நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன், 3 வருஷத்துக்கு முன்னாடி 4 பேர் கூட ஒருத்தையாக இருந்தேன், இப்போ நான் தனித்துவமாக ஜெயித்து காமிக்கிறேன்னு சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி தனித்துவமாக இயங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். இந்த காலகட்டம் பெரிய ஒரு அனுபவத்தை தரக்கூடியதாக இருக்கும். யார் யாருடைய குணம் எப்படி, யார் யாருடைய எண்ணங்கள் என்ன அப்படிங்கிற பல்வேறு விஷயங்கள் உங்களால் சிந்திக்க முடியும். தா வர ஹெல்ப்புக்குன்னு சொல்லுவா வரவே மாட்டான், தா நான் இருக்கேன்னு சொன்னவாலாம் இருக்கவே மாட்டான். ஆக இது ஒரு பெரிய அனுபவம் சார்ந்ததாக இருக்கும். தொழில் ரீதியாக, குடும்ப ரீதியாக, வாழ்க்கை ரீதியாக, தன்னுடைய எண்ணங்கள் ரீதியாக பல்வேறு விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமாக இருக்கும். பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுருக்கிறவா, ப்ரெஸ் வச்சுருக்கிறவா, அதே சமயத்தில் தொலைக்காட்சியில் வேலை செஞ்சுட்ருக்குறவா, கம்ப்யூட்டர் என்ஜினியராக இருந்துருக்கிறவங்க, வெளிநாட்டில் வேலை செஞ்சுருக்கிறவங்களுக்குலாம் மகர ராசி என்பவர்களுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. பண விஷயங்களில் கவனம் என்பது தேவை. ஏதேனும் எதிர்மறையான விஷயத்தில், அரசாங்கத்தை எதிர்த்து செய்யக்கூடிய விஷயத்தை போகவே கூடாது.
நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக வந்து சேரும். நல்ல விஷயத்துக்கு மட்டும் போனேன்னா நல்ல பலன்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தேவ நவகிரக வழிபாடு துணை நிற்கும் வழிபாடு. கும்பராசி என்பர்களே, மகிழ்ச்சிகரமான தினம் என்ற தினத்தில் பல்வேறு விஷயங்கள் சாதகமாக நடக்கிறது. பல பேர் சொல்லக்கூடிய சில செய்திகளில் நம்மளுக்கு மன திருப்தியும் மன நிம்மதியும் கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். எண்ணற்ற காரியங்கள் லாபகரமாக செயல்படக்கூடியதாகவும், நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி அந்த காரியம் வெற்றிகரமாக நடைபெறத்துக்கு உண்டான சூழ்நிலைகள் இருக்குது. சகோதர சகோதரிகள் மூலமாக ஒரு பெரிய ஒத்துழைப்பு இருக்கும். உங்கள் மேல் சகோதரர் மூலமான சிறிய பெரிய ஒத்துழைப்பு இருக்கும். வயசானவா கூடமாட இருந்து கவனித்து கொள்வது நல்லது. நினச்ச காரியங்கள் லாபகரமாக இருக்கும். குழந்தைகளுக்கு பரீட்சையில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. ஆடிட்டிங் படிச்சுட்டு இருக்கோம், அக்கௌண்ட்டாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல முன்னேற்றங்கள். எதிர்காலத்தில் பரீட்சை எழுதணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றம் தரக்கூடியதாக இருக்கும். ஞாபக சக்தி பெருகக்கூடியதாக இருக்கும். சில வார்த்தைகள்லாம் உங்களுக்கு மன திடத்தையும் மன உறுதியையும் கொடுக்கக்கூடிய அற்புதமாக இருந்துருக்கும். நீங்கள் நினைத்த காரியங்கள் வெற்றியாகும். பதவி பெயர்புகள் அந்தஸ்து கூடி வரும். இன்றைய தினத்தில் கும்பராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் இரண்டு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் வாய்ந்த மகாலட்சுமி வழிபாடு வெற்றி திரும்ப அற்புத வழிபாடு. மீனராசி என்பர்களே, நம்ம நினைக்கிறது ஒன்று செலவுகள் ஜாஸ்தியாக நடந்துட்டு இருக்கும். இப்போது பண விஷயத்துலேயும் யார்ட்டையானும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும் கவனம் என்பது தேவை. யதார்த்தமாக போயிடுத்துனா திருப்பி வந்துடும், அதனால் கவலையே பட வேண்டியதில்லை. இந்த மாதிரி நீங்கள் நிறைய அனுபவங்கள் பார்த்துருக்கேன். பேக்கரி வச்சுட்டு இருக்கவா, நகைக்கடை வச்சுட்டு இருக்கவா, அதே மாதிரி பார்த்துட்டோன்னா ரொம்ப காஸ்ட்லியான பொருட்கள்லாம் வச்சு விற்கக்கூடியவா, பர்ஃப்யூம் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம், கற்கள் சம்மந்தமாக வைரம் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களா, பொருள் எங்கேன்னு வைக்கும்போது சற்று கவனம் என்பது தேவை. சில முக்கியமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலியமான திருமண காரியங்கள் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். அன்பானவர்களை பிரியமானவர்களை சந்திக்கக்கூடிய நல்ல நாள். சில பண சம்பந்தமான விஷயங்களில் கவனம் என்பது தேவை. மீனராசி என்பவர்களுக்கு பதவி பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரத்துக்குண்டான நல்ல நாள் இன்றைய தினம். யாரும் நம்பி போகிற விஷயங்களில் கம்மி பண்ணிக்கிறது நல்லது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஐந்து நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. 12 ராசிகள் 27 நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்து ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் வகுப்பு April 7 சென்னையில் நடைபெறுறது. நிறையா பேர் பதிவு பண்ணிட்டு இருக்கீங்க. இது மற்ற மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருந்துருக்கு. நிறையா பேருக்கு இந்த வகுப்புகள் நம்ம பார்க்க போகிறோம். அவங்க அவங்களே அவங்களுடைய ஜாதகங்கள் ஹோரைகள் போன்ற முக்கியமான விஷயங்களை கணித்து கொள்ளக்கூடியதாக இருந்துருக்கு. மேலும் ஒவ்வொரு ஊரில் கேட்டுருக்கள் நிச்சயமாக ஒவ்வொரு ஊர்கள்லையும் ஏன் வெளிநாடுகளில் கூட நம்ம இந்த நிகழ்ச்சியை நடைபெறக்கூடியதாக இருந்துருக்கும். இது வந்து ஒரு பெரிய லைஃப் கோச், அதாவது வேதிக் லைஃப். இந்த விஷயத்தை தெரிந்து கொள்வது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி ஆண் பெண் இருபாலனும் தெரிந்து கொள்ளலாம். சரி, இன்றைக்கி ஆன்மீக தகவலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டுலாம், வீட்டுக்குள்ளே நம்ம வரோம். வீட்டுக்குள்ளே ஒரு பெரிய பாசிட்டிவ் எனர்ஜி உண்டாகிறதுக்கு, வீட்டுக்குள்ளே வரக்கூடிய நபர்களுக்கு பூரா எனர்ஜியைஸ்ட் பண்ணுறதுக்கு, எனர்ஜியஸ் அதாவது பாடி எனர்ஜியைஸ்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான விஷயந்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது வாஸ்து தோஷத்தை நீக்கும், பாடியை எனர்ஜியைஸ்ட் பண்ணி கொடுக்கும், செல்வத்தை பெருக்கி கொடுக்கும், நினச்ச காரியங்கள் நிறையா நன்மையை நடக்கும். ஏன் நெகட்டிவ் எனர்ஜி போயிடும். குறிப்பிட்டு சொல்லப்போனால் வாடகை வீட்டில் இருக்கிறவா சொந்த வீட்டுக்கு போயிடுவா சீக்கிரம். இதுக்குண்டான அற்புதமான ஒரு ஆன்மீக தகவல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பஞ்சலோகம், இந்த பஞ்சலோகத்துக்குண்டான மகத்துவம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய விசேஷங்கள் கொடுக்கும். அதிலேயே பஞ்சலோகத்தில் ரொம்ப சிறந்தது நம்ம தங்கம் எடுத்துகிட்டு இருப்போம். இன்னும் சிறந்தது பார்த்துட்டேன்னா காப்பர் கூட இருந்துட்டுருக்கு. விலையில் தங்கம் உயர்ந்ததாக இருந்துட்டுருக்கு, வெள்ளி உயர்ந்ததான் இருக்குது. ஆனால் காப்பருக்கு இருக்கக்கூடிய விசேஷம் என்ன பார்த்துட்டேன்னா, அது நம்ம உடம்பில் ரொம்ப அழகாக கிளென்ஸ் பண்ணக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். நம்ம அந்த காலத்தில் யந்திரங்கள் சொல்லுவோம், இன்றைக்கி செல்ஃபோனுக்குள்ளே இருக்கக்கூடியது அதே காப்பர் தான் இருந்துட்டுருக்கு. முக்கியமான சில எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான அத்தனை விஷயங்களும் காப்பர் தான் இருந்துட்டுருக்கு, உங்களுக்கே தெரியும். ஆக காப்பருக்கு அவ்வளோ மகத்துவங்கள் இருக்குது. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயத்தை டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு ரொம்ப டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கும் சீக்கிரமாக உதவக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருளாக இருந்துருக்கு. அதில் பார்த்துட்டுலன்னா ரொம்ப அழகாக எனர்ஜியைஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப விசேஷமாக, அது ஹீலிங் படித்தவாளுக்கு ரொம்ப அழகாக தெரியும். சரி, இன்றைக்கி வீடை வந்து எனர்ஜி பண்ணுறதுக்கும் அதே மாதிரி பார்த்துட்டுலன்னா வீடை வந்து ரொம்ப பாசிட்டிவான அடைகள் கொண்டு வரத்துக்கும், நம்மளை பாசிட்டிவாக கொண்டு வரத்துக்கும், நம்ம வீட்டுக்குள்ளே யாரெல்லாம் வந்தாலும் அவளுக்குள்ளே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உருவாக்குறதுக்குண்டான ஒரு அற்புதமான ஆன்மீக தகவல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கடைகளில் விற்கும் பஞ்சலோகம் உங்களுக்கு தெரியும். பஞ்சலோகத்தில் தங்கம் வெள்ளி அதுமாரி காப்பர் இரும்பு இருந்துட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். இந்த பஞ்சலோகத்தை, இந்த பஞ்சலோகத்தில் கோயில் விக்கிரகங்களில் கூட சுவாமியை பண்ணுறது பார்த்துருப்போம். நீங்கள் பார்த்தீங்கன்னா உற்சவர் பூரா பஞ்சலோக விக்கிரகம் தான் இருந்துட்டு இருக்கும். குறிப்பிட்டு சொல்லப்போனால் அபிஷேகமெல்லாம் பார்த்துட்டேன்னா உற்சவருக்கு தான் பண்ணுவோம். அந்த தீர்த்தத்தை நம்ம சாப்பிட்றது வழக்கமாக இருந்துட்டு இருக்கும். அதுமாதிரி பஞ்சலோக சிலை, பஞ்சலோகத்தில் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா மோதிரம் போடுற வழக்கங்களை சொல்லியிருப்பாள். இந்த பஞ்சலோகம் வந்து பார்த்துட்டேன்னா நம்ம பூமி பூஜை பண்ணுறதுக்கும் அதே மாதிரி வாசப்படியை வைக்கிறதுக்கும் கோயில் கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கும் சுவாமியை வைக்கிறதுக்கும் ரொம்ப விசேஷமாக இருந்திருக்கும். இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. அதே மாதிரி இன்றைக்கி நம்ம வாசப்படியில்
இந்த பஞ்சலோகத்தை, இந்த பஞ்சலோகத்தை கோவில் கும்பாபிஷேகம் செய்யும் பொழுது இந்த மருந்து சாத்துற வழக்கங்களாக இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பேன், மூலிகை மருந்து சாத்துவான். அந்த மூலிகை மருந்தை லேசாக சூடு பண்ணி நம்மளுடைய வாசலுக்கு மேலே இந்த பஞ்சலோகத்தை ஒட்டி வைக்கிறது ரொம்ப விசேஷம். கடைகளில் போனால் சின்ன சின்னதாக பஞ்சலோகம் கிடைக்கும், அதை ஒரிஜினலாக பார்த்து நீங்கள் வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது. நகை கடையில் போனால்னா பஞ்சலோகம்னு கேட்டால்னா ஒரிஜினல் கொடுப்பான். அந்த பஞ்சலோகத்தை நம்ம வாசலில் அழகாக ஒட்டி வைக்கிறது, நேராக ஒட்டி வைக்கிறது ரொம்ப விசேஷம். அதை நீங்கள் காந்தத்தை கொண்டோ இல்லைன்னா கம்மு, அதாவது ஃபெவிக்கோலோ ஃபெவிக்யூக்கோ அதை வச்சு ஒட்டாத, நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மூலிகை மருந்தை சாத்துது, கோயிலில் கும்பாபிஷேகம் பண்ணக்கூடிய மூலிகை மருந்தை சாத்து வீட்டினுடைய வாசப்படியில் ஒட்டி பாருங்கோ. பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், நல்ல எனர்ஜைஸ்ட் ஆகும் உடம்பு, நல்ல எனர்ஜைஸ்ட் ஆகும், உங்களுக்குள்ளே பெரிய வித்தியாசம் தெரியக்கூடியதாக இருக்கும். அது ஒட்டினதுலேருந்து பார்த்தீங்கன்னா பெரிய பாசிட்டிவாக இருந்துருக்கும். இது வரைக்கும் இந்த ஆன்மீகத்தவன் நீங்கள் எங்கேயாவது கேட்டிருக்கலா, இதை பண்ணி பாருங்கள், பெரிய மாற்றம், வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். வீடு ரீதியான வாஸ்து, செல்வம், மனசில் தோணக்கூடிய எண்ணங்கள் பெரிய லாபகரமாக இருக்கும். ஒட்டினா மட்டும் பத்தாது, நம்ம எண்ணங்களையும் நேர்பட வைத்தால் நிச்சயம் வெற்றி பெறும். இன்றைக்கி ஆன்மீக தகவல் பயனுள்ள சில தகவல்களை பார்த்தோம், இது உங்களுக்கு பெரிய பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் நாளை காலை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியார் மகேஷ். வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை மனமே, கந்தனுண்டு கவலை இல்லை மனமே, வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோகரா. நன்றி.